वेलकम टू ईट इट फूडी यूट्यूब चैनल इनकी नम्बर पाक पिछड़ ईवनिंग स्नैक मशरूम मसाला इतना और पैकेट मशरूम 200 ग्राम मुट्टकोस इतना फाइना चॉप पड़ी वे 60 स्पून कडले मावु 4 टीस्पून अरसी मावु 1 टीस्पून मैदा चिकन मसाला रेड चिल्ली पाउडर मल्ली तूल केसरी पाउडर इधर कॉर्नफ्लेक्स आनियन ऑयल साल्ट इधर इंजी पूंड पच्चा मिर्चा पेस्टा अच्छी अच्छी के और बाउल ला मशरूम पोट करें मुट्टकोस आर टीस्पून कडले मावु पोट करें नाल टीस्पून अरसी मावु पोट्टुक्करें वर टीस्पून मैदा रेड चिल्ली पाउडर इधन उंगल कारते एत्ता पोट्टुक्कोंगा चिकन मसाला दो वर टीस्पून फुल्ला पोट कोंगा मल्ली तूल वर टीस्पून कलर पाउडर केसरी पाउडर कुछ पोट कोंगा साल्ट इत इंजी पूंड पच मिग पेस्ट इत को वो इला ना मिक्स पड़को इत नाम बोंडा माव मारी ना पेसो मशरूम तर वो आना तनी ऊतादी पाटेट कुछ तनी तेजको இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சுக்கோங்க எனக்கு இத பிசைறதுக்கு தண்ணி தேவைப்படல உங்களுக்கு இன் கேஸ் ட்ரையா இருக்கனா 1 டீஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கோங்க இது இப்போ எண்ணெயில சின்ன சின்ன பகோடா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ சின்ன சின்னதா பகோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இது வந்த கேஸ் மீடியம்ல வச்சி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல முருகலா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆயிச்சே இத நம்ம எடுத்துட்டு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவும் பக்கோடா மாதிரி பொரிச்சுக்கோங்க பொரிச்சு வச்ச பக்கோடா இப்படி சின்ன சின்னதா பிச்சு வெச்சுக்கோங்க எல்லா பக்கோடா நான் சின்ன சின்னதா
இச்சி வச்சுட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். கடாயில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சோம் அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா லிக்விடாக கரைச்சிக்கோங்க. கரைச்சி வச்ச கடலை மாவும் நம்ம கடாயில் ஊற்ற போகிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த மசாலா வாசனை போகிறதுக்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஃபைவ் டு 7 மினிட்ஸில் பச்சை வாசனை போயிடும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயில் 2 கை பிச்சி வச்ச பக்கோடா போட்டுக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச மசாலா தண்ணி 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. கேஸ் மீடியமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துச்சு. இதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டோம். இது மேலே கட் பண்ணி வெங்காயம் போட்டு போகிறோம். அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுறோம். ரொம்பவே டேஸ்டான மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் இப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.